ஹாய் குட்டீஸ் எப்படி இருக்கிறீங்க லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா கிங்டம்னா என்ன ஃபைலம்னா என்ன கிளாஸ்னால் என்ன அந்த ஆர்டர் ஞாபகம் இருக்கா கேபிசி ஆஃப் ஜிஎஸ் அந்த ஆர்டரில் பார்த்தோம் இல்லையா இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஒரு சில சின்ன நிமோனிக்ஸ் சொன்னேன் அந்த நிமோனிக்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த அந்த இருந்து நமக்கு என்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா ஒன்மார்க்கு தான் வரலாம் அதை ஜுவாலஜிக்கல் நேம் கேட்கலாம் இதில் ஜீனஸ் எது ஸ்பீசிஸ் எதுன்னு கேட்கலாம் பைனோமியல் நாமன் கிளச்சர் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்த டாபிக் அதில் செகண்ட் லெவல் பேசிக் கிளாஸிஃபிகேஷன் ஒரு அனிமலை எதை இதெல்லாம் பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் பேசிக் கிளாஸிஃபிகேஷன் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம் வாட் இஸ் மீன் பை லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஒரு அனிமல் செல்லு இருக்கா ஆர்கன் இருக்கா ஆர்கன் சிஸ்டம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கடுத்து பாடி வால் உடம்புல எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் நம்ம அம்மா வயிற்றுல இருக்கும்போது நம்ம உடம்பு எத்தனை லேயர்லேருந்து ஃபார்ம் ஆயிருக்கு அதை பேஸ் பண்ணி ஒரு கேட்டகரி அது வந்து ஜெம் லேயர்ஸ்னு சொல்லுவோம் ட்ரிப்ளோ ட்ரிப்ளோபிளாஸ்டிக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் மூணாவது கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி கேவிட்டி நம்ம இண்டஸ்டைன் இருக்கு இல்லையா அந்த இண்டர்ஸ்டைனுக்கும் முதுகெலும்புக்கும் நடுவில் ஒரு சின்ன கேவிட்டி இருக்கும் கேவிட்டி இருக்கா இல்லையா அதை பேஸ் பண்ணி ஒரு சில கிளாசிஃபிகேஷன் அனிமலை கிளாஸிஃபை பண்ணுறாங்க அடுத்த ஃபைனல் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டோ கார்டு நோட்டோ கார்டுனா என்ன பேக் போன்னா என்ன ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத மெ மெதுவாக தெ முதல்ல தெரிஞ்சுக்கணும் பேக் போனுங்கிறது வேற நோட்டோ கார்டுங்கிறது வேற அப்போ ரெண்டுக்கு என்ன டிஃபரென்ஸ் எப்படி அந்த டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கிறது இது இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கிளாஸ்ல பார்க்க போகிறோம் ஓகே

யூனிசெல்லார் ஆர்கனிசம்ங்கிறது கம்ஸ் அண்டர் த செப்பரேட் கிங்டம் கிங்டம் புரோட்டிஸ்டா உங்க புக்கில் கொஞ்சம் ராங்காக கொடுத்துருக்குறாங்க அனிமல்ஸ் அப்படின்னா புரோட்டிஸ்டா யூனிசெல்லார் ஆர்கனிசம்ஸ் ஆர் ப்ரொட்டோசோன்ஸ் அண்ட் தீஸ் ப்ரொட்டோசோன்ஸ் ஆர் கம்ஸ் அண்டர் த செப்பரேட் கிங்டம் கிங்டம் புரோட்டிஸ்டா பட் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ஆர் அனிமல்ஸ் ஆர் கம்ஸ் அண்டர் த அனதர் கேட்டகரி கால்டு கிங்டம் அனிமாலியா கிங்டத்திலே ரெண்டையும் தனித்தனியாக பிரிச்சிருவோம்

இப்போ நம்ம உடம்புல நிறைய செல்ஸ் அவர் பாடி மேட் ஆஃப் குரூப் செல்ஸ் அதனால என்ன சொல்லணும்னா ஆர் த எக்ஸாம்பிள் ஃபார் வெரி குட் மல்டி மல்டிசெல்லுல அனிமல் திட் மீன்ஸ் ஓகே அண்ட் மெட்டாசோவன்ஸ் ஆர்சோ கிளாசி மெட்டாசோவன்ஸ் ரெண்டு கேட்டகரியா கிளாஸி பண்ணலாம் அந்த அனிமலோட உடம்புல செல்ஸ் மட்டும் இருக்கா அல்லது டிஷ்யூ ஃபார்மேஷன் இருக்கா அதை பேஸ் பண்ணி ரெண்டு கேட்டகரியா பிரிக்கலாம் என்ன சொல்லுவோம் மெட்டாசோவன் அண்டு யூ மெட்டாசோவன்ஸ் அப்ப மெட்டாசோவன் யார் யூ மெட்டாசோவன் யாரு பார்த்துலாமா ஹியர் செலுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் திஸ் இஸ் அ பேசிக் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் இஸ் சீன் இன் அனிமல்ஸ் அனிமல்ஸ்ல இருக்கக்கூடிய பேசிக் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது செலுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் வாட் இஸ் பின் பை செல்லார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஹியர் தெர் இஸ் நோ டிஷ்யூ இந்த அனிமல்ஸில் டிஷ்யூ அப்படிங்கிற கேட்டகரி இருக்க மாட்டாங்க ரைட் த வேர்டு இந்த செல்ஸ் குரூப் ஆஃப் செல்ஸ் ஒன்றும் இல்லை சார் ஒரு வீடு கட்டணும் வீடு கட்டுறதுக்கு வந்து செங்கலை மணல் வந்து ஒரு இடத்துல குமிச்சு போட்டுருக்காங்க மணலை வந்து அப்படியே கொட்டி வச்சிருக்காங்க மணல் தனித்தனியா இருக்குமா குரூப்பா இருக்குமா ஒரு ஒரு மணலும் என்ன சொல்லும்னா அல்ல ஒவ்வொரு செங்கலும் ஒரு செல்லுன்னு வச்சுக்கோ சும்மா கொட்டி வச்சிருக்காங்க குரூப்பா இருக்கு அவ்வளோதான் தெட்ஸ் ஆன் ஆனால் ரூமாவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரக்சர் கிடையாது சும்மா கொட்டி வச்சிருக்காங்க தட் இஸ் கால்டு செல்லார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இன் திஸ் அனிமல் ஆல் த செல்ஸ் ஹாவ் அ ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன் எக்ஸ்க்ரீஷன் ஆல்சோ கேரிட் அவுட் பை த குரூப் ஆஃப் செல்ஸ் ஆல்சோ கேரிட் அவுட் பை த குரூப் ஆஃப் செல்ஸ் அண்ட் ரீப்ரொடக்ஷன் ஆல்சோ கேரிட் பை த குரூப் ஆஃப் செல்ஸ் பிகாஸ் ஆஃப் இன் திஸ் குரூப் இன் செல்லார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் தட் கைண்ட்ஸ் ஆஃப் அனிமல் ஹாவ் no என்னி

செங்கல் கொட்டியிருக்கிறாங்க மணல் தனித்தனியாக கொட்டி இருக்கிறாங்க இப்ப அந்த செங்கலை மணலையும் வச்சு என்ன பண்றாங்கன்னா ஒரு செவர் கெட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்ப ஹியர் செல்ஸ் ஆர் அக்ரிகேட்டட் டு ஃபார்ம் டிஷ்யூ அந்த மணல் எல்லாமே சேர்ந்து என்னவா மாறி இருக்குன்னா ஒரு பர்டிகுலர் பார்ட் ஒரு 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 குரூப்பாக ஒரு செவர் மாதிரியோ அல்லது ஒரு கல்லுகள்லாம் மாறி இருக்கும் இல்லையா அடிக்க வச்சிருக்கோம் இல்லையா அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இன் ஹியூமன் இன் அனிமல்ஸ்

ஒரு பெட்ரூம் ஒன்று கட்டியாச்சு ஒரு டைனிங் ஹால் கட்டியாச்சு ஒரு ஹால் கட்டியாச்சு ஒரு போர்ட்டிகோ கட்டியாச்சு ஒவ்வொன்றும் தனித்தனி அறையாக இருக்கு சரிங்களா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஆர்கன் லெவல் ஒரே ஒரு ரூம் மட்டும் தான் கட்டி முடிச்சிருக்கிறாங்க ஒரே ஒரு ஆர்கன் மட்டும் தான் இருக்கு தட் அனிமல் கண்டென்ட்ஸ் ஒன்லி ஒன் ஆர்கன் த டிஷ்யூஸ் ஆர் அக்ரிகேட்டட் டு ஃபார்ம் ஆர்கன்ஸ் டிஷ்யூ எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஆர்கனா ஃபார்ம் ஆயிட்டாங்க

டார்சோ வென்ட்ரலி ஃபிளாட்டட் பிளன்னேரியா அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லுவோம் டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனுக்கு ஹைட்ராவை எக்ஸாம்பிளாக சொல்லுவோம் ஓகேவா ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனுக்கு என்ன சொன்ன பிளாட்டி ஹெல்மிந்தஸ் ஹியர் ஹெல்மிந்தஸ் மீன்ஸ் வேர்ம்ஸ் ஹெல்மிந்தஸ்னா வேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பிளாட்டி பிளாட் அப்படின்னா தட்டையான அனிமலோட பாடி உடம்பு எப்படி இருக்குன்னா தட்டையாக இருக்கும் பஜ்ஜி பார்த்துக்கிங்களா ஆனியன் பஜ்ஜி அல்லது வாழக்காய் பஜ்ஜி அந்த வாழக்கா பஜ்ஜி மாதிரியே இருக்கும் அனிமல் அப்ப எப்படி இருக்கும் வாழக்கா பஜ்ஜியோட மேல் பகுதி என்ன சொல்லும்னா டார்சல் சைட் கீழ்பகுதியை வந்து வென்ட்ரல் சைடுன்னு சொல்லுவோம் அதுக்கு பேரு டார்சோ வென்ட்ரலி பிளாட்டட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அனிமலில் என்ன இருக்காங்கன்னா ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் மீன்ஸ்க்கு அப்புறம் என்னென்ன அனிமல்ஸ் இருக்கிறாங்களோ எல்லா அனிமலுமே ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் பீங் நம்ம உடம்புல நிறைய ஆர்கன்ஸ் இருக்கு தலையில இருந்து எடுத்துக்கோ ஐ இருக்கிறாங்க வேற யார் இருக்கிறாங்க வெரி குட் சொல்லுங்க

தி மீன்ஸ் த அனிமல்ஸ் பாடி மேடஃப் ஆஃப் வெரி குட் குரூப் ஆஃப் ஆர்கன்ஸ் நிறைய ஆர்கன்ஸ் இருக்கிறாங்க அதுதான் என்ன சொல்லணும்னா organ system level of organization ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங் கூட எழுதிக்கோங்க அஸ்கெல் மின் தஸ் மண்புழுவில் ஆரம்பித்து ஹியூமன் பீயிங் வரைக்கும் எல்லாமே என்ன சொல்லணும்னா ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் லெவல் ஆஃப் ஆர்னைசேஷன் புரிஞ்சுக்கிட்டிங்களா செலுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் சில செங்கலை வந்து கொட்டுறாங்க அப்புறம் அடிக்க அடிக்கடிக்கி வைக்கிறாங்க செங்கலை கொட்டினாங்கன்னா செல்லுலார் லெவலு அடிக்க வச்சாங்க டிஷ்யூ லெவலு வீடு கட்ட ஆரம்பித்தாங்க ஒரு ரூம் ஒரு ரூமாக கட்டுறாங்க ஒரு ஒரு ரூமு ஆர்கன் நிறையா ரூம் சேர்ந்து வீடை ஃபினிஷ் பண்ணிட்டாங்கன்னா ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஓகே பேசிக் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனில் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஓவர் அண்ட் திஸ் சம் எக்ஸாம்பிள் திசில் ஆர்கன் லெவல் அண்ட் டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் திஸ் இஸ் அனிமல் பிலாங்ஸ் பைலம் சீலன்ட்ரேட் சீலண்ட்ரேட்டு அனிமலில் இதுதான் எக்ஸாம்பிள் பைசாலியா அப்படின்னு சொல்லுவோம் அனிமலோட பேர் பைசாலியா இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு போர்த்துகீஸ் மேன் ஆஃப் வார் நீட்ல கேட்ட கொஸ்டின் போர்த்துகீஸ் மேன் ஆஃப் வார்னா யாரு அப்படின்னு கேட்பாங்க அடுத்து பாருங்க ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் பிளாட்டிகல் மிண்டஸ் இதுக்கு பேர் லிவர் ஃப்ளூக்குன்னு சொல்லுவோம் அந்த அனிமல் பேர் லிவர் ஃப்ளூ லிவர் ஃப்ளூக்குனா என்ன சார் கல்லீரல் ப்ளூ அப்படின்னு சொல்லுவோம் ஆடு மனுஷன் நத்தை இது மூணுலையும் வாழக்கூட ஒரு உயிர் அடுத்து ஆர்கனைசேஷன் மவுத் இருக்கிறாங்க யூசோபேகஸ் ஒரு ஆர்கன் அடுத்து வந்து லிவர் இருக்கிறாங்க ஒரு ஆர்கன் ஸ்டொமக் இருக்கிறாங்க ஒரு ஆர்கன் அடுத்து கேல் பிளாடர் ஒரு ஆர்கன் பேங்க்ரியாஸ் ஒரு ஆர்கன் லார்ஜ் இண்டஸ்டைன் ஸ்மால் இண்டஸ்டைன் ஹார்ட் எல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் குட்டீஸ் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னா சமச்சீர் அ டிவிஷன் ஆஃப் த பாடி பார்ட்ஸ் அனிமலோட பாடியை டிவைட் பண்ண போகிறோம் எப்படி டிவைட் பண்ண போகிறோம் ரெண்டு கேட்டகரியாக இருக்கிறாங்க அது மட்டும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோ பைலேட்ரலி சிமெண்ட்ரி அண்டு ரேடியலி சிமெண்ட்ரி பிளான் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பாடி பார்ட்ஸ் டூ மார்க்கில் மார்க் பண்ணிக்கோ குட்டி டூ மார்க்கில் மார்க் பண்ணிக்கோங்க இட் இஸ் அ ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பாடி பார்ட்ஸ் இஸ் கால்டு பாடி பார்ட்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கிறாங்க

இந்த சென்ட்ரல் ஆக்சிஸ் எடுத்துக்கிட்டு அனிமலை எந்த டேரக்ஷன்ல வேணாலும் கட் பண்ணுவோம் எந்த டேரெக்ஷன் கட் பண்ணும்போது நமக்கு ரெண்டு ஈக்குவல் பார்ட்ஸ் கிடைச்சிச்சுனா கட்டிங் டேரக்ஷன் எப்படி இருக்கணும் எந்த டைரக்ஷன்ல வேணாலும் இருக்கணும் அந்த மாதிரி கட் பண்ணும்போது ரெண்டு ஈக்குவல் பார்ட்ஸ் கிடைச்சுன்னா அதுக்கு என்ன சொல்லணும்னா வெரி குட் ரேடியலி சிமெண்ட்ரி ரேடியல் அப்படின்னாலே என்ன சொல்லும்னா வட்டம் ரேடியஸ் வட்டத்துல தானே ரேடியஸ் சொல்லுவோம் அப்ப ரேடியலி சிமெண்ட்ரி மீன்ஸ் அனிமல் எப்படி இருக்கலாம்னா ஒரு சர்க்குலராக இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அணிமல் வந்து ரேடியலி சிமெண்ட்னு சொல்லுவோம் டெஃபனேஷன் பார்க்கலாம் அடுத்து நெக்ஸ்ட் ஒன் இஸ் பைலேட்டலி சிமெண்ட் இது பாருங்க இது என்ன அப்படின்னு ஓகே இப்போ இதுல வந்து ஒரு சென்ட்ராக்சிஸ் எடுக்கிறோம் ஆக்சிஸ் எடுத்துட்டு அல்லது ஹியூமன் பீங் எடுத்துக்கலாம் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஹியூமன் பீங் இது சென்ட்ரல் ஆக்சிஸ் சென்ட்ரல் ஆக்சிஸ் எடுத்துட்டு இந்த டைரக்ஷன்ல கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு ஈக்குவல் பார்ட்ஸ் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது பட் இந்த டைரக்ஷன்ல கிடைச்சதுன்னா பை பை மீன்ஸ் டூ பைலேட்ரல் ரெண்டு ஈக்குவலான பாடி பார்ட்ஸ் கிடைக்கும் இந்த பைலேட்ரல் சிமெண்ட்ரிக்கல் அனிமல் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஹேவ் அ பேட் ஆர்கன் பேட் ஆர்கன்னா ஜோடி எல்லா ஆர்கனுமே ஜோடியாக இருக்கும் இப்போ ரெண்டாக வெட்டினோம்னா இந்த பக்கம் ஒரு இந்த பக்கம் ஒரு இருக்கும் நோஸ் பாதி கிடைக்கும் ஐ ஏர் பாதி கிடைக்கும் டீத் இந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதி கிடைக்கும் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பாதியாக டிவைட் ஆகும் ஹார்ட் பாதியாக டிவைட் ஆகும் கிட்னி லைக் தட் எவ்ரி ஆர்கன் தட் டைப் ஆஃப் ஆர்கனிசம்ஸ் மே ஹேவ் அ பேட் ஆர்கன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா ரேடியலி சிமெண்ட்னா பைலேட்டரலி சிமெண்ட்னு ரேடியல்னா சர்க்குலாக இருக்கக்கூடிய அனிமல் எல்லாமே ரேடியலி சிமெண்ட்னு சொல்லுவோம் இன்னொன்று என்னென்னா பைலேட்டலி சிமெண்ட்ரி அப்படிங்கிறது வெரி குட் ஹியூமன் பீயிங் வந்து பைலேட்டலி சிமெண்ட்ரி கட் பண்ணும்போது சென்ட்ரல் ஆக்சிஸில் இருந்து வெட் சென்ட்ரல் ஆக்சிஸ் மையப்புள்ளி எடுத்துக்கிட்டு வெட்டுக்கலாக கட் பண்ணும்போது நமக்கு ரெண்டு யூக்கல் பார்ட்ஸ் கிடச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா பைலேட்டலி சிமெண்ட்ரி வாட் இஸ் மீன் பை ரேடியலி சிமெண்ட்ரி

through the central axis in any direction it can be divided into similar halves rendu similarana pagadigal gadichina adiki peru radially symmetry enna na points nyagu vachukonu cut the animal through the central axis second point in any direction this is a key point cut the animal through the central axis second one is in any direction third point can be divided into similar ஆர்ஸ் ரெண்டு சமமான பகுதிகள் கிடைக்கும் இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா ரேடியலி சிமெண்ட்ரி ஓகே வட் ஆர் தி எக்ஸாம்பிள் ஃபார் ரேடியலி சிமெண்ட்ரி ஹைட்ரா ஜெல்லிஃபிஸ் அண்ட் ஸ்டார் ஃபிஸ் இது மூணுமே என்ன சொல்லுவோம்னா எக்ஸாம்பிள் ஃபார் அ வெரி குட் ரேடியலி சிமெண்ட்ரி பைலேட்டலி சிமெண்ட்ரி வட் இஸ் மீன் பை பைலேட்டலி சிமெண்ட்ரி த பாடி பார்ட்ஸ் ஆர் அரேஞ்சு அலாங் ஏ சென்ட்ரல் ஆக்சிஸ் ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கா அரௌண்ட் த சென்ட்ரல் ஆக்சிஸ் அலாங் த சென்ட்ரல் ஆக்சிஸ் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்களா அங்கே வேர்டு என்ன போடணும் இங்க என்னவா வேர்டுன்னு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டீங்களா if the animal cut through the central axis இங்க வந்து என்ன சொல்லுவோம் if the animal cut through the central axis in any direction வந்துச்சு இங்க வந்து அந்த any DIRECTION directionங்கற வார்த்தை வரல if the animal cut through the central axis we get two identical halves நமக்கு ரெண்டுக்கு என்னட கேடீனா ரெண்டு IDENTICAL ஹாப்ஸ் கிடைக்கும் that type of symmetry is called bilateral symmetry இதுல இதுலயும் ரெண்டே ரெண்டு டிஃபரன்ஸ் தான் अराउंड द सेंट्रल ஆக்சிஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அலாங் த சென்ட்ரல் ஆக்சிஸ் ஒரு பாயிண்ட் இங்கே வந்து எனி டேரக்ஷன் அப்படிங்கிறது வாழ்த்த இருக்கும் இங்கே எனி டேரக்ஷனுங்கிறது இருக்காது எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா ஃப்ராக் ஃப்ராக் மட்டும் கிடையாது ஹியூமன் பீயிங் ஃப்ராக் ஃபிஷஸ் எர்த்வாம்ஸு வேற என்ன காக்ரோச்சஸ் இது எல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிள்னா எக்ஸாம்பிள் ஃபார் பைலேட்டலி சிமெண்ட்ரி டயக்ராம் நீங்க வரையவேண்டியது இல்லை ஆனால் டூ மார்க்கில் டெஃபினட்டா கேட்கக்கூடிய ஒரு டூ மார்க் ரேடியலி சிமெண்ட்ரி அண்டு பைலேட்டலி சிமெண்ட்ரி தரவாக படிச்சுக்கோங்க ஓகே

அப்ப படிக்கும் நான் தெளிவா சொல்லி தரேன் என்ன சொல்றாங்க there are டூ டைப் ஆஃப் அனிமல் பேஸ்ட் ஆன் தியர் பிரசன்ஸ் ஆஃப் ஜெம் லேயர்ஸ் ஒன் இஸ் டிப்ளோ பிளாஸ்டிக் அனதர் ஒன் இஸ் ட்ரிப்ளோ பிளாஸ்டிக் டிப்ளோ டை டை மீன்ஸ் டூ பிளாஸ்டிக் மீன்ஸ் அப்ப என்னது டை மீன்ஸ் டூ சொல்லிட்டேன் பிளாஸ்டிக் மீன்ஸ் லேயர் சொல்லிட்டேன் அப்ப த பாடி வால் மேட் ஆஃப் டூ ஜெம் லேயர் தட் இஸ் கால்டு

அந்த வாட்டரி சப்ஸ்டன்ஸுக்கு பேர் மீசோ கிளியா நீ இப்போவே லெவன்த் லெவலில் இருக்கிற இந்த வீடியோவை தரவாக பார்த்தீங்க அப்படின்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட் லெவல் தான் உனக்கு அப்போ மீசோ என்ன எழுதணும் மீசோ அப்படின்னா மிடில் அப்படின்னு அர்த்தம் மிடில் மையப்பகுதி கிலியா அப்படிங்கிறது ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய ஜெல் லைக் சப்ஸ்டன்ஸ் பேர் என்ன சொல்லணும்னா மீசோ கிளியா அப்படின்னு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஹைட்ரா இப்போ என்ன சொல்ல ஆர்கனிசம்ஸ் வித் டூ ஜெம் லேயர் தட் இஸ் கால்டு

ஹேர்ஸ் காண்டாக்ட் ஆகும் ஹெட் ஸ்கின்னு வெரி குட் ஏரு ஐஏ நோஸ் இதெல்லாம் கொஞ்சம் காண்டாக்ட் ஆகுதுல்ல இது எல்லாமே ட டிரைவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா வயத்தில் இருக்கும்போது டி டிரைவ் ஆகும் நிறையா இருக்குது இதை மட்டும் இப்போ தெரிஞ்சுக்குங்க அடுத்து மீசோடோம் நம்ம உடம்புல மிடில் பார்ட்டில் யார் இருக்காங்க போனு மசில்ஸு வேறு ஹார்ட்டு பிளட் வசல்ஸ் இவங்கெல்லாம் மிடில் பார்ட்டில் இருக்கிறாங்க அப்போ அது எங்கேருந்து ஃபார்ம் ஆகும் ஃப்ரம் த மீசோடோம் இண்டஸினல் டிராக்டர் ரொம்ப உள்ளராக இருக்கிறாங்க அப்போ கட்டு அந்த மாதிரி ஒரு சில லிவர் பேங்க்ரியாஸ் இதெல்லாம் வந்து எங்கேருந்து ஃபார்ம் ஆகும்னா எண்டோடோம்லேருந்து ஃபார்ம் ஆகும் நம்ம உடம்பு அப்படிங்கிறது அம்மா வயிற்றுல ஃபார்ம் ஆகும்போது மூணு லேயராக ஃபர்ஸ்ட்டு ஃபார்ம் ஆவாங்க மூணு லேயராக ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு லேயர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்ஸும் ஒரு ஆர்கனாக டெவலப் ஆகும் அதை தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஜெம் லேயர்ஸ் அப்படிங்கிறது எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா டூரிங் த எம்ப்ரியோ ஸ்டேஜ் இதோ மார்க்கில் ஞாபகம் வச்சுக்கோ ஜெம் லேயருங்கிறது எப்போ அப்பியர் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா எம்ப்ரியோ ஸ்டேஜ் சிம்பிளா டூ மார்க்ல அவன் ஞாபகம் வச்சுக்கோ ஆர்கனிசம் வித் டூ ஜெம் லேயர்ஸ் தட் இஸ் கால்டு டிப்ளோ பிளாஸ்டிக் அனிமல் ஆர்கனிசம் வித் த்ரீ ஜெம் லேயர்ஸ் ஆர் கால்டு ட்ரிப்ளோ பிளாஸ்டிக் அனிமல் ட்ரிப்ளோ பிளாஸ்டிக் அனிமலுக்கு நீங்க ஹியூமன் பீங்க கூட எக்ஸாம்பிள் எழுதலாம் அதே ஃப்ராக் கூட எக்ஸாம்பிள் எழுதலாம் ஹியூமன் பீங் ஃப்ராக்ஸ் எர்த்துவம் காக்ரோச் இது எல்லாத்தையும் எழுதலாம் ஓகேவா இப்போ டிப்ளோ பிளாஸ்டிக் ட்ரிப்ளோ பிளாஸ்டிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா எக்ஸ்பெக்டட் டூ மார்க் கொஸ்டின் ஒன்னும் ஜெம்லேயர்ஸ் கேட்பாங்க அப்படி இல்லைன்னா இதுக்கு முன்னால பாத்தோம் இல்லையா ரேடியோலிசிமெண்ட்ரி பைலெட்டரலிசிமெண்ட்ரி ரெண்டில் ஏதாவது டூ மார்க் உங்களுக்கு வந்துடும் ஏற்கனவே சொன்னேன் இன்ட்ரட்ஷன் பாட்டுல நம்ம உடம்புல இது வந்து நல்லா பாத்துக்கோங்க டோம் சொன்னோம்ல எக்டோடோம் சொன்னோம்ல அதே பாட்டு தான் அதுல என்ன ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்டோடோமுக்கும் மீசோடோமுக்கும் நடுவுல கேவிட்டி இருக்கா இல்லையா அவ்வளவுதான் எண்டோடோம் நான் ஏற்கனவே தான் ஃபார்ம் சொன்னேன் உணவு குழாய் உணவு குழாய் எண்டோடோம்னு வச்சுக்கோம் அந்த போன்ஸ் பிளஸ் மசில்ஸ்லாம் மசில்ஸ்லாம் மீசோடோம்ல இருக்கும் இப்ப போன் மசில்ஸ் மீசோடோம் தானே கட்டுங்கிறது எண்டோடோம் தானே உணவு குழாய்க்கும் போன் மசில்ஸுக்கும் நடுவுல கேவிட்டி இருக்கா இல்லையா நம்ம உடம்புல கேவிட்டி இருக்கு வெரி குட் அந்த மாதிரி கேவிட்டி இருந்துச்சுன்னா

அண்ட் த்ரூ பாடி கேவிட்டி ஆர் சீலோமிஸ் லொக்கேட்டட் வித் இன் த மீசோடோம் அது ஹையர் ஸ்டடிஸில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேவிட்டி இஸ் லைன் பை மீசோடோம்னு கொடுத்துருப்பாங்க இப்போ ஒரு பையன்னைக்கு கிளாஸுக்கு வரல என்ன ப என்ன சார் சொல்லுவோம் என்ன போடுவாங்க மிஸ் ஆப்சன் போடுவாங்க ஆப்சன் மீன்ஸ் என்னது ஏ ஏ போட்டா ஆப்சன் அர்த்தம் அப்போ இங்கே சீலோம்னு போட்டு முன்னால ஏ போட்டா என்ன சொல்லுவோம் ஏ சீலோமேட் ஏ சீலோமேட் மீன்ஸ் அனிமல் ஹாவ் நோ பாடி கேவிட்டி அனிமலோட உடம்புல என்ன கிடையாது பாடி கேவிட்டி இல்ல அப்படின்னா ஏ சிலோமேட் ஓகேவா இப்போ பாடி கேவிட்டி இருக்கு அப்படின்னா என்ன சொல்லும் அவ ஒரு படத்தில் சொல்லுவான் இருக்கு ஆனா இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க வரும் வராதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இருக்கு ஆனா இல்ல இங்க இருக்கு ஆனா இல்ல அதை என்ன சொல்லுவோம்னா சூடோ சூடோனா ஃபால்ஸ் ஃபால்ஸ் கேவிட்டி அப்படின்னு சொல்லுவோம் சூடோ சிலோமேட் சில அந்த த்ரீ டைப்ஸ் ஆஃப் பாடி கேவிட்டி பேஸ்டர் சீலோம் ஏசிலோமேட் சூடோசிலோமேட் சூடோ சீலோமேட் அண்டு சீலோமேட் அனிமல் இதுல யார் யாரெல்லாம் எக்ஸாம்பிள் வருவாங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் சிலையில பார்க்கலாம் இங்க பாருங்க ஏசிலோமேட் டு நாட் ஹேவ் பாடி கேவிட்டி அனிமலோட உடம்புல பாடி கேவிட்டி கிடையாதுயா டேப்போம் நாடாப்புலன்னு பேர் இது ஃபைலம் பிளாட்டிக்கல் மிந்தஸில் வருவாங்க ஃபைலம் என்னென்ன ஃபைலம்னா ஒரு ரிமோனிக் சொல்ல போகிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் டேப்போம் நம்ம மனுஷனோட உடம்புல வாழக்கூடிய நாடாப்புழு அது எக்ஸாம்பிள் சூடோசிலோமேட் ஃபால்ஸ் பாடி கேவிட்டி ஒரே ஒரு லைனில் எழுதிக்கும் என்ன எக்ஸாம்பிள்னா ரவுண்ட் வோம் புழு வந்து உருளையா இருக்கும் அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா ரவுண்ட் சீலோமேட் ஆர் யூ யூனா உண்மையான அப்படின்னு அர்த்தம் யூ கேரி உண்மையான நியூக்ளியஸ் அல்லது உண்மையான உட்கருவுடைய உயிரிகள் அல்லது செல் அப்படின்னு அர்த்தம் இங்க யூனா உண்மையான சீலோமேட்ன்னு என்ன சொல்லுவோம் வெரி குட் பாடி கேவிட்டி

நோட்டோ கார்டு அனிமலோட உடம்புல நோட்டோ கார்டு இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் இன்வெர்ட் பிரேட் அந்த அனிமல் எல்லாமே நடக்காது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ நம்ம சொல்கிற அனிமல் எல்லாமே நடக்குமானா நடக்காது மண்புழு நடக்குமா ஸ்ட்ரைட்டாக நடக்குமா நடக்காது என்ன காரணம் அதுக்கு என்ன கிடையாது வெரி குட் நோட்டோ கார்டு கிடையாது காக்ரோச் நேராக ஸ்ட்ரைட்டாக நடக்குமா நடக்காது என்ன கிடையாது வெரி குட் நோட்டோ கார்டு கிடையாது நத்த ஸ்ட்ரைட்டாக நடக்குமா நடக்காது அந்த அனிமலுக்கெல்லாம் என்ன கிடையாதுன்னா நோட்டோ கார்டோ பேக் போனோ முதுகு எலும்போ கிடையாது ஆனால் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு ஹியூமன் பீயிங் அடுத்து வந்து மங்கி பிஷ் இவங்களுக்கெல்லாம் என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு மீன் சாப்பிடும் போது முள் இருக்குல்ல அது வந்து போனி ஸ்ட்ரக்சர் அந்த பேக் போன் இருக்கிற அனிமல் எல்லாமே என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்டர் அனிமல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அனிமல் கிங்டம் இஸ் ஃபர்தர் கிளாசிஃபைட் இன் டூ டூ குரூப் பேஸ்ட் ஆன் தேர் பிரசன்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ஆஃப் நோட்டோகா One is invertebrate. That means animal which do not possess a notochord. Two mark la mark paniko. Invertebrate Animal which do not possess a possess na petti dikarathu. Animal, animal la Do kadayad. not. And chordate Animal which possess a notochord or backbone are called chordate. இப்ப பேசிக் கிளாசிபிகேஷன்ல என்னென்ன பார்த்தோம் ஃபஸ்ட்டு வந்து லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் பார்த்தோம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்ல வெரி குட் செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் வெரி குட் டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஃபைனலி ஆர்கன் சிஸ்டம் ஆஃப் ஆர்கனைசேஷன் பார்த்தாச்சா அடுத்து என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஜெம் லேயர்ஸ் பார்த்தோம் இல்லையா லேயர்ஸுங்கிறது எட்டோடோம் எண்டோடோம் அதை பேஸ் பண்ணி ட்ரிப்ளோ பிளாஸ்டிக் அனிமலா டிப்ளோ பிளாஸ்டிக் அனிமலான்னு பார்த்தோம் அடுத்து என்ன பார்த்தோம்

பேக் போன் இருக்கும் ப்ளஸ் நோட்டோ கார்டு இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே பேசிக் கிளாஸிஃபிகேஷன் தான் ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் க்ளாஸில் பார்க்கலாமா தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்